மீஞ்சூர் வரதராஜ பெருமாள் கோயில். தாதிக்கம் கர்ம நிகலம் ஹேனசூத்திரதம் தஸ்மை சமர்த்த வேதார்த்தவிதே விகனதே நம. ஸ்மிருதிஸ்துதிரதி பூர்ணம் சாத்திர கல்லோலசங்குலம் விஷ்ணுவத்யுதகம் சுத்தம் வந்தே ஸ்ரீவிகனோர்ணவம் தேவராததயா மாத்திரம் தீவக்தியாதிகுணாரும் ருக்வாதி முனிஷ்டாரம் சூத்னரத்ன பிரவர்த்தகம் ஸ்ரீயப்பதியார புருஷோத்தமஸ்ய அகிலாண்டகோடி பிரம்மாண்டநாயகஸ்ய. சென்னையில் இருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் பொன்னேரியை அடுத்து அமைந்துள்ளது மீஞ்சூர் என்ற கிராமம். இந்த ஊருக்கு முன்சாரயன்யம் என்ற பெயர் இருந்தது. முன்சாரயன்யம் என்றால் தர்பை புல் நிறைந்த காடு. காலப்போக்கில் மாறி மீஞ்சூர் என்று அழைக்கப்படுகிறது. வட காஞ்சி என்றும் அழைக்கிறார்கள். மீஞ்சூர் வரதராஜ பெருமாள் திருக்கோயில். மீஞ்சூர் அந்த காலத்தில் மவுஞ்சின்னு ஒரு தர்ப்புல் நிறைந்த காடு. அந்த காட்டில் ஒரு திருக்கோயில் அமைக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் குறிநில மன்னர்கள் ஏற்படுத்தப்பட்டு மவுஞ்சாரண்யபுரின்னு வழங்கியிருந்தாங்க. அது மருவி மீஞ்சூர்னு ஆயிடுச்சு. அட காஞ்சிபுரம் போய் சேவிக்க முடியாதனால் இந்த கோவில் ஏற்பட்டதாக ஐதீகம். காஞ்சிபுரத்தில் என்னென்ன வழக்கங்களோ அதே நாளில் இங்கே உற்சவங்கள் ஏற்படுத்தி அதே நாளில் பிரம்மோற்சவங்கள் எல்லாம் அதே மாதிரியே நடக்கும். அங்கே பாஞ்சராத்திர ஆகமும் இங்கே வைகாட சாகமும் அதே நாளில் தேர் உற்சவம் கருட சேவை இங்கே விசேஷம். காஞ்சிபுரத்தில் கருட சேவை சேவிச்சுட்டு இங்கே வந்து சேவிக்கிறது அந்த காலத்து வழக்கம். அதே நாளில் இதே மாதிரி இங்கேயும் கடைபிடிச்சுட்டு இருக்காங்க. பெருந்தேவி தாயார் சமேத அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோயிலாகும். காஞ்சிபுரம் சென்று பெருமாளை தரிசிக்க முடியாதவர்களுக்காக இக்கோவில் அமைக்கப்பட்டதாக தெரிகிறது. இங்கே வந்து பிராயத்தனமான பெருமாள் சுமார் 1000 வருஷத்துக்கு முற்பட்ட கோவில் இருந்தாலும் வேண்டிய இந்த ஊருக்கே குலதெய்வமாக வரதராஜ பெருமாள் அமைஞ்சிருக்கார். தாயார் பெருந்தேவி தாயார் அவர் வந்து எப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு இங்கே வேண்டிண்டு பெருமாளை தாயாரை வேண்டிண்டா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இங்கே கல்யாணம் பெருமாளை தாயார் கல்யாண உற்சவம் நடக்கும்போது அங்கே ரட்சாபந்தனம் பண்ணுவோம். அந்த ரட்சாபந்தனம் பண்ணிண்டா கல்யாணம் கண்டிப்பாக அந்த வருஷத்திலே குதிரதாக எல்லாருக்கும் அவங்க பக்தர்கள் அனுபவபூர்வமாக இங்கே சொல்லியிருக்காங்க. இத்தலத்தில் வைகாசி பிரம்மோற்சவம் சிறப்பு வாய்ந்தது. கருட சேவை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வருவார்கள். காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு ஒத்த இங்கே வைகாசி பிரம்மோற்சவம் கொண்டாடப்படும். இங்கே வந்து கல்யாண உற்சவம் மாசி மாதத்தில் மாசி பௌர்ணமி கல்யாண உற்சவம் விசேஷம். அதே மாதிரி பிரம்ம உற்சவ கருட சேவை கோபராஸ்பதி தரிசனம் தேர் உற்சவம் பிரம்மோற்சவத்தில் இங்கே கருட சேவைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர் வருவாங்க. தேர் உற்சவத்துக்கு 5 லட்சம் பேர் வருவாங்க. நிறைய பக்தர்கள் இங்கே பிராச்சீனமான தலம். இங்கே பெருமாள் வந்து குலதெய்வன்றதுனால எல்லாரும் வெளியூர் சேர்ந்த மக்கள் கூட அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தேர் உற்சவத்துக்கும் கருட சேவைக்கு மட்டும் வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் பெருமாளை போவாங்க. ஆழ்வாராதிகள்லாம் எல்லாமே ஏழை பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஆள் பகல் 10 உற்சவங்கள் ராபத்து உற்சவங்கள் அந்த உற்சவங்களில் நடக்கும். வரதராஜ பெருமாள் கோயில் ஹஸ்தகிரி கோயில் என்றும் அட்டியூரான் என்றும் பிரபலமாக அழைக்கப்படுகிறது.
நான் 30 வருஷமாக இந்த பெருமாளை சேவிக்கிறேன். என் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதனால் எவ்வளவோ எங்கள் குடும்பத்துக்கு இவர் பக்கத்துணையாக இருக்கிறார். எங்கள் குலதெய்வமும் பெருமாள் தான். இவங்கக்கிட்ட வந்து நம்ம கஷ்டங்களை முறையிட்டால் கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றுவாங்க. இக்கோயில் மகாவிஷ்ணுவின் பக்தர்கள் அனைவரும் கட்டாயம் தரிசிக்க வேண்டிய ஒரு கோயிலாகும். காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் நடக்கும் அனைத்து பூஜைகளும் இக்கோயிலிலும் நடைபெறும். இந்த கோயிலுக்கு வந்து நான் ஒரு 20 வருஷ காலமாக நான் இங்கே வந்துட்டுருக்கேன். எனக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அவர்கிட்ட வந்து கண்ணீர் விட்டு நான் அழுது நான் கேட்கறதுன்னு நிச்சயம். ஆனால் எனக்கு அது வந்து நல்லா நிறைவேற்றி கொடுத்துருக்குறாரு. இன்றைக்கும் அந்த நரசிம்மரும் தாயார் வரதராஜர் பெருமாள் இவங்கள தான் நினச்சிக்கிட்டு நான் அந்த ஆஞ்சநேயரையும் நினச்சிட்டு அந்த 1 ரூபா வழக்கும் 1 ரூபா கற்பூரம் தான் நான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நான் ஆபத்தில் வந்தேன். நான் வாக்கப்பட்டு போனது மெட்ராஸு. இந்த ஊருக்கு நான் பெருந்தேவை தாயாரை நினச்சி வந்தேன். நான் இரு கை கூப்பி அவங்கள வணங்கினாலே போதும், தாயார் நம்மளை ஒரு பார்வை பார்த்தாலே நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே அனைத்தையுமே தீர்த்துருவாங்க.
திருக்கச்சினி உற்சவம் அந்த காலத்தில் விசேஷமாக நடந்துருந்தாங்க. பத்து நாள் உற்சவம் இங்கே இப்போ மண்டபடி திருமணத்தோடு எல்லாமே விசேஷமாக நடக்கும். எதுவுமே புறப்பாடு இல்லாமல் விசேஷமாக கோவிலோடு எல்லாமே பண்ணிட்டுருக்கான். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க, குழந்தைகள் நோயில்லாமல் ஆரோக்கியமாக வாழ, குடும்ப பிரச்சனைகள் மறைந்து போக, திருமண தடைகள் நீங்க மீஞ்சூர் வந்து பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு சென்றால் அவர்களுக்கு பஞ்ச கிரகங்களின் அனுகிரகங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம்.